Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம செக்ஷன் ஏ ரீடிங் செக்ஷனில் இருக்க passage பேசேஜை பார்க்கலாம் செக்ஷன் பி ரைட்டிங் அண்ட் கிராமர் வீடியோவோட லிங்க் description பாக்ஸில் இருக்குது நீங்கள் அங்கேருந்து போய் பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க செக்ஷன் A, ரீடிங்கில் உங்களுக்கு ரெண்டு unseen passage வரும் ஃபர்ஸ்ட் பேசேஜ்லேருந்து உங்களுக்கு 10 questions கேட்பாங்க அதில் நீங்கள் 8 questions attempt பண்ணா போதும் ரெண்டாவது பேசேஜ் ஃபேக்சுவலாக இருக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதிலருந்து உங்களுக்கு எயிட் கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் சிக்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் பேசேஜும் நம்ம இப்போ படிக்கலாம் இது உங்களோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ரீட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இது நிறைய டைம் எடுக்கும் அதனால் இந்த செக்ஷனை நீங்கள் ஃபஸ்ட் டே அட்டம் பண்ண போகிறீங்களா இல்லை லாஸ்ட் அட்டம்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முதலே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஒன்றும் புரியலைன்னா பரவாயில்ல நீங்கள் ரெண்டாவது தடவை ரீட் பண்ணுங்கள் ஒரு ஒரு பேசேஜாக புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு பேசேஜ் புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பேசேஜுக்கு போங்க ஒரு ஒரு பேசேஜ்லேயும் இருக்க மெயின் ஐடியாவை புரிஞ்சுக்கும் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நிறைய ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும் உங்களோட சிலபஸில் இருக்க புக்ஸ் போக மற்ற புக்ஸ் எல்லாம் ஸ்டோரி புக்ஸ் மேகசீன்ஸ் அப்புறம் சயின்ஸ் சம்மந்தமான புக்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட இங்கிலீஷ் புக்ஸில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் படிங்க நீங்களே படிங்க புரியலன்னா டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணுங்கள் இல்லைனா என்னோடய வீடியோ லைன் பை லைன் வீடியோ இருக்குது அதையாவது பாருங்கள் இதில் வர டிஃபிகல்ட் எல்லாம் கண்டிப்பாக உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ரீட் பண்ணுற பழக்கம் இல்லைன்னா என்னமே ஆரம்பிங்க இப்போ நீங்கள் டென்த்தில் இருக்கிறதுனால டுவெல்த் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட ரீடிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது மொதல் பேசேஜ்க்கு டைட்டில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி கொடுக்கலன்னா சில சமயம் உங்களையே ஒரு டைட்டில் சூஸ் பண்ண சொல்லுவாங்க இப்போது இந்த பேசேஜை பார்க்கலாம் பேராக்ராஃப் நம்பர் ஒன் டெஸ்பைட் பிளென்ட்டி ஆஃப் நே சேயர்ஸ் த டெக்ஸ்ட் புக் இஸ் டெட் நிறைய பேர் இல்லை இல்லை நோன்னு சொன்னால் கூட டெக்ஸ்ட் புக் இஸ் டெட் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இட்ஸ் யூஸ்லெஸ் நவ் இட் ஜஸ்ட் டஸ் நோ இட் எட் அண்ட் கண்டினியூஸ் ஆன் வார்க்கிங் அபவுட் ஆஸ் தோ அலைவ் தான் செத்து போயிட்டோம் அப்படிங்கிற விஷயம் டெக்ஸ்ட் புக்குக்கு இன்னும் தெரியல அது தெரியாமயே அது நடந்துட்டு நடமாட்டிட்டு இருக்கு ஐ ஈவன் ஹாவ் ஒன் என் என்கிட்ட கூட ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு அவர்கிட்டயும் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ் அது அவரோட புக் ஷெல்ஃபில் அவர் பக்கத்துலேயே இருக்குது அது எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் ப்ரிண்ட் பண்ண புக்கு ரொம்ப பழைய காலத்து புக்கு இட் ஹாஸ் சம் லைன் ட்ராயிங்ஸ் அண்ட் நோ கலர் ஸோ அந்த காலத்து புக்குனால் அது எப்படி இருக்கும் லைன் ட்ராயிங் அப்படின்னா இப்போ அப்படியே ஆக்சுவல் இமேஜ் மாதிரியே பிரிண்ட் பண்ணுறோம்ல அது மாதிரி இல்லாமல் லைன்ஸ்லேயே ஷேடிங்லாம் கொடுத்து ட்ரா பண்ணியிருப்பாங்க அதுதான் லைன் ட்ராயிங்கிறது ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் ஸோ இது எப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் நைன்டி ஒன் அந்த காலத்து பழைய காலத்து புக்கெல்லாம் அப்படி தானே இருக்கும் அதில் கலரும் இல்லை எல்லாமே பிளாக் கலரில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக்கில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க டுடே டெக்ஸ்ட் புக்ஸ் ஹவ் லாட்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் இமேஜஸ் அண்ட் என்கேஜிங் கொஷின்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ட் அபவுட் தேம் ஆனால் இப்போ இருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல் இமேஜஸ் இருக்குது அதோட என்கேஜிங் கொஷின்ஸ் நம்மளெல்லாம் இன்னும் ரீட் பண்ண வைக்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸ்ப்ரிங்கிள்ட் அபவுட் தெம்னால் இந்த இடத்துல மட்டும்தான் கொஷ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இங்கே மட்டும்தான் இமேஜ் இருக்கும்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்குது ஸ்ப்ரிங்கிள்டுன்னா தூவுற மாதிரி எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு தே ஆல்சோ ஹாவ் டன்ஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் டீச்சர்ஸ் ஆன் ஹவு டு யூஸ் தம் எஃபெக்டிவ்லி அதோட டீச்சர்ஸ்லாம் இந்த புக்கை எப்படி எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டன்ஸ் ஆஃப் அட்வைஸ் லோட்ஸ் ஆஃப் அட்வைஸ் இந்த புக்ஸ்லேயே இருக்குது நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் டெக்ஸ்ட் புக் டெட் அது தெரியாமையே அது இன்னும் யூஸில் இருக்குது அவர்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது அது எயிட்டின் நைன்ட்டி ஒனில் ப்ரிண்ட் பண்ணுது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் லைன் ட்ராயிங்ஸில் இருக்குது இப்போது அதெல்லாம் கலர்ஃபுல் இமேஜஸாக இருக்குது நிறைய எங்கேஜிங் கொஸ்டின்ஸ் இருக்குது டீச்சர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இதுதான் நம்ம பேராகிராஃப் ஒனில் பார்த்தோம் இது புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பேராகிராஃப்க்கு போகணும் புரியலைன்னா திரும்ப இந்த பேராகிராஃபை புரிகிற வரைக்கும் திரும்ப வாசிங்க The word Textbook originated in the 1720s almost 300 years ago. Textbook அகோ அப்படிங்கிற வார்த்தை எப்போ உருவாச்சு அப்படின்னா 300 ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி செவன்டீன் டுவெண்ட்டீஸில் அது இருக்கு. இட்ஸ் ஹேட் அ குட் ரன் அண்ட் இட்ஸ் ரெடி டு ரிட்டையர் அது இத்தனை வருஷமாக நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் இப்போ அது ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிருச்சு தோஸ் ஹூ ஆர்கியூ தட் யூ கெனாட் லேர்ன் வெல் விதவுட் அ டெக்ஸ்ட் புக் இக்னோர் த சென்ச்சுரிஸ் ப்ரையர் டு செவன்டீன் ட்வெண்ட்டி ஒன் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லேன் அண்ட் லேர்ன் வெல் வித் நோ டெக்ஸ்ட் புக்ஸ் எனிவேர் இப்போ நீங்கள் யாராவது நம்மளை எப்படி டெக்ஸ்ட் புக் இல்லாமல் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்டீன் ட்வெண்ட்டிக்கு முன்னாடி இருந்த பல சென்ச்சுரிஸில் மக்கள் டெக்ஸ்ட் புக்ஸே இல்லாமல் தான் படித்தாங்க யூ கேன் லேர்ன் விதவுட் டெக்ஸ்ட் புக்ஸ் அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் படிக்கலாம் தேட் இஸ் சர்ட்டன் அது உறுதியாக நம்ம சொல்ல முடியும் பட் வை ஷுட் வி பாதர் டு சேஞ்ச் சம்திங் தட்ஸ் ஒர்க் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸாக நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சு தானே இருக்கோம் அது ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது இப்போ நம்ம ஏன் அதை மாற்றணும் அப்படின்னு கேட்டோன்னா மெனி டெலிவர் த வேர்டிக்ட் இன் அ சிங்கிள் வேர்ட் டெக்னாலஜி அதுக்கு நிறைய பேர் வேர்டிக்ட் அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு காரணம் இது அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி வந்ததுனால நம்ம டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தேட்ஸ் வே டு சிம்பிளிஸ்டிக் வெறும் டெக்னாலஜின்னு சொல்லி நம்மளால் முடிக்க முடியாது இதில் நிறைய விஷயம் இருக்குது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் படிக்க முடியும் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் இப்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு விஷயங்களுக்கு மாறணும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா சில பேர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இந்த பேராகிராஃப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த பேராகிராஃப்க்கு போவோம் We've seen film loops, overhead projectors, motion picture projectors, machine scoring of tests and a myriad of other technological innovations in classrooms. But the textbook remains. புக் இப்போது நம்ம கிளாஸில் எல்லாம் ஸ்மார்ட் லேர்னிங்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா projectors, லூப்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் நிறைய ஃபில்ம்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஸ்கூலில் அப்புறம் அவங்களோட டெஸ்ட் எல்லாம் வந்து மெஷின் கரெக்ட் பண்ணுது மிரியட் அப்படின்னா வேரீடு நிறையனு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ்லாம் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுறோம் ஆனாலும் டெக்ஸ்ட் புக்கும் இருக்க தான் செய்யுது டெக்னாலஜி அலோன் வில் நாட் என் த ரெயின் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் ரெயின்னா ரூல் அதோட ஆட்சி இப்போ டெக்ஸ்ட் புக் தான் ரூல் பண்ணிகிட்ருக்கு அதை டெக்னாலஜி மட்டும் ஸ்டாப் பண்ண முடியாது இட் டேக் சம்திங் மோர் அண்ட் தேட் பிகேம் அவைலபிள் இன் த நைன்டீன் ஃபார்ட்டீஸ் த ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் பட் ஹியர் வி ஆர்

கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சேஞ்சுன்னு பார்த்தா இன்டர்நெட் வந்தது தான் திஸ் ஃபவுண்டேஷன் லெட் டு த இன்டர்நெட் அண்ட் இட்ஸ் க்ரோத் ஹாஸ் பின் ஃபினாமினல் ஃபினாமினல்னா எக்ஸெப்ஷனல் இன்டெர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேஞ்சாக இருந்தது பட் ஒயிட் ஸ்ப்ரெட் கம்யூனிகேஷன் மீடியம் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு டிஸ்லொகேட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஐதர் ஆனால் அது வந்ததுக்கப்புறமும் கூட இந்த ஒயிட் ஸ்ப்ரெட் கம்யூனிகேஷன் மீடியம் இது வந்ததுக்கப்புறம் கூட நம்மளால் டெக்ஸ்ட் புக்கை அதோட இருந்து எடுக்கவே முடியல இன்எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர்ஸ் ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேசஸ் அண்ட் ரெடி ஆக்சஸ் டு த இன்டர்நெட் ஆல் கான்ட்ரிபியூட் எல்லோரும் வாங்குகிற மாதிரி கம்மி விலையில் கம்ப்யூட்டர் கிடைக்கணும் ஜியோஐ கிராஃபிக்கல் யூஸ இன்டர்ஃபேசஸ் ஐகான்ஸ் மென்யூஸ் மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணால் ஏதாவது ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும்ல அதுதான் ஜியோஐ இதெல்லாம் போக இன்டர்நெட் இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும்

இந்த ப்ரெசன்ட் அது தென் மியர் காஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்கிறதுனால அதை அவங்களால் வந்துட்டு அழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க அதாவது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் காஸ்டில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை இருந்த எஜுகேஷன் டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்க எஜுகேஷன் டெக்னாலஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக அவங்க மறந்துடுறாங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கேன் பி இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண முடியும் ப்ரீவியஸ் எஜுகேஷன் டெக்னாலஜி வாஸ் லைக் டெக்ஸ்ட் புக்ஸ் ராத பேசிவ் ஆனால் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பேசிவ் இட் இஸ் ஒன் சைடட் அது ஸ்டூடெண்ட்ஸோடு இன்டராக்ட் பண்ணாது ஆக்டிவ் லேர்னிங் இஸ் ஃபார் சுப்பீரியர் டு பேஸிவ் லேர்னிங் அதனால் ஆக்டிவ் லேர்னிங் இன்டராக்டிவ் லேர்னிங் வந்து எப்போவுமே பேசிவ் லேர்னிங்கோட ரொம்ப சுப்பீரியர் ஸோ மச் ஸோ தேட் இட்ஸ் நாட் அ ஸ்டெப் நாட் அ லீப் பட் அ ராக்கெட் ப்ரொபெல்ட் லான்ச் பாஸ்ட் ஓல்ட் ஃபேஷன் லேர்னிங் ஸோ இந்த ஆக்டிவ் லேர்னிங்கை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாது இது ஒரு லீப் ஒரு அடி எடுத்து வைக்கிறது ஒரு ஜம்ப் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இது எதோடு நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா ராக்கெட் ப்ரொபெல்ட் லான்ச் நம்ம ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து லான்ச் பண்ணும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அது ஒரு ஸ்டெப்பையோ இல்லை ஒரு லீப்பையோ விட எவ்வளோ அது மேலே போகுது அந்த மாதிரி இந்த இன்டராக்டிவ் ஆக்டிவ் லேர்னிங்

இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் தான் படிக்கிறீங்க ஆனால் இவங்க சொல்லிகிட்ருக்குது என்னென்னா அந்த ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறது ரியல் லைஃப் மாதிரியே இருக்கணும் எல்லாம் ரியல் மாதிரி இருக்கணும் வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி இருக்கணும் அவங்க நிறைய டிவைஸஸை யூஸ் பண்ணி வெப்பை ரீச் பண்ணி லேர்னிங் கம்யூனிட்டியில் ஒரு பார்ட் ஆகி அவங்க படிக்கணும் அப்படிங்கிறாரு தே வில் பி கைடட் பை அ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் மென்டர்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹியூமன் மென்டர்ஸ் டீச்சர்ஸும் கைட் பண்ணணும்

அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும் டெக்ஸ்ட் புக்ஸ் டு நோட் டேப் இன் டு அவர் பிரெயின் டு ரியலைஸ் திஸ் லேர்னிங் பொட்டென்ஷியல் ஸோ டெக்ஸ்ட் புக்ஸால் நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோம் நம்மளோட பொட்டென்ஷியல் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஹென்ஸ் டுடே த டெக்ஸ்ட் புக் இஸ் அ ஜாம்பி ஜாம்பி அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மூவீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க செத்து போயிருப்பாங்க செத்ததுக்கப்புறமும் அந்த பர்சன் வந்து தில் பி வாக்கிங்

இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு உடன் ஸ்டேக்கில் சில்வர் புல்லட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இதையும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எழுதினது ஹாரி கேலர் சோர்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போது பேசேஜ் நம்ம படித்தாச்சு கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஆன்சரும் இதுலேயே இருக்குது For more such videos hit the subscribe button keep the bell icon on like the video and share the video with your classmates and friends see you in next class